இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியல்ல இப்ப வந்து ஈஸ்வரி தன்னுடைய மகனை பாக்குறதா கிளம்பி போய் கதவை மட்டும் தட்டி காலிங் பெல்ல கூட அடிக்காம அதுக்கு ராதிகா அம்மா கோவப்பட்டா எனக்கு தெரியும் என்ன காலி பெல்லு கல்லுன்னு ஒரு பஞ்சு டயலாக் வர பேசுறாங்க. கன்றாவியா இருந்துச்சு அந்த டயலாக்கு. அதோட வந்து நேராக கிளம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து உள்ளார போய் அவங்க பையனை பாக்குறாங்க. அவரை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர வயசாடா உனக்கு அப்படின்னா பேனிக் அட்டாக் அப்படின்னு எல்லாமே அட்டாக் தானே அட்டாக் வந்திருக்கு பாரு அப்படின்னா வந்து அது வேற இது வேற அப்படின்னா அப்படியா ஏதோ ஒன்று அதே வந்துச்சு அப்படின்னா வந்து இவர் உன்ன ராதிகா தனியாக வந்து செடியனை கூப்பிட்டு போய் அவருக்கு வந்தது பேனிக் அட்டாக் நகைக்கடையில் இருந்தால் அவருக்கு மயக்கம் வந்துச்சு அவருக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்ட்டாங்க உடம்புல எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு ஹார்ட் அட்டாக்லாம் இப்போயே கூட்டு வந்திருப்போமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு புரியுதுன்றார் அவர். அதை எல்லாரும் புரிய வைக்கிறது ட்ரை பண்ணாலும் ஈஸ்வரி கேட்கவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் இவ்வளோ கல்யாணம் பண்ணதுக்கு தான் வந்துச்சு என்ன பண்ணாலும் எது பண்ணாலும்னா வசனம் பேசி சரி ஓகேவா நம்ம வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. எது நம்ம வீடு இதான் என் வீடு அப்படின்னு ஒரு சொல்லணும். ஆனால் இவர் அதை சொல்லலாம் இல்லைம்மா நான் நல்லதமாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொன்னார். எல்லாம் இவளால் தான் இவ்வளோ கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு என்ன பண்ணாலும் என்ன படுத்தினாலோன்னு கேட்கும்போது அவள் அப்படிலாம் பண்ணல அவ்வளோ ஒரு வார்த்தை சொல்லாதீங்க அப்படின்னா சொல்லணும்ல. அதை சொல்கிறது கனவு கூட ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு மோசமான கணவர் அப்படிங்கிறத கோபி காமிக்கிறார். உடனே வந்து வாங்க பாட்டி போகலாம் இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் வாங்க வாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து இனியாவும் இந்த பக்கம் செடியனும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராதியாவோட அம்மா புலம்பிகிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அட்டாக் வந்திருக்க வர பார்த்து வந்து எல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ண தான் அப்படி வந்துச்சு நினைக்கிறாங்க எல்லாம் அப்படி பேசுகிறாங்க நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி கியாமியா கியாமியா அவங்க வேறு பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நமக்கும் வேறு கொடுமையாக இருக்குது. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காருங்கிறத இந்த பக்கம் இனியாவும் செடியனும் சொன்னோம். அதெல்லாம் இல்லை அஞ்சு வயசு அதிகமான மாதிரி ஆகிட்டாங்க ஒரே நாளில் என்ன பண்ணாலோ தெரியல அவளை பார்த்து அவனை பார்த்துட்டு தான் தீரணும் அவனை நான் இங்கே கூட்டுற போகிறேன் அவன் இங்கே வரான் அப்படின்னா உடனே எழுத அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அவர் எப்படி வரலாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை பிசாமல் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கி அது எப்படி ஏற்ற முடியும் இப்படி தான் ஒரு தடவை கூட்டிங்க என்னாச்சுன்னு தெரியும்ல அப்படின்னா அதெல்லாம் யோசிக்கிற மைண்ட் செட்டில் நான் இல்லை அவனை கூட்டுற தான் போகிறேன் அப்படிங்கும்போது சரி கூட்டுவாங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க பாக்கியா. உடனே வந்து அதெல்லாம் இல்லை பாக்கியா அவனை கூட்டம் தான் அவன் நான் உங்கள் எல்லாத்துக்கும் மனசாட்சி இல்லாமல் இருக்கலாம் எனக்கு அந்த மாதிரி கிடையாது என் பிள்ளையை நான் இங்கே வச்சு தான் பார்த்துப்பேன் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் பாக்கியா உனக்காக நான் நிறைய தூரம் நின்றுருக்கேன் இப்போ நான் வந்து செய்கிறது என் பிள்ளைக்காக எனக்கு மனசாட்சி இருக்குது அப்படின்னு வசனத்தை பேசிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அதெல்லாம் ஒத்துக்க வேணாமா கண்டிப்பாக வந்து அவரை வந்து வீட்டிலாம் சேர்த்துக்க வேணாமா அப்படின்னு வந்து எழுதி சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க விட்டா இருந்துருவாங்க போல இருந்து சரி ஓகே குழம்பு சேர்த்துறேன் அவருக்கு என்ன ஃபேவரட் குழம்பு பிடிக்கும் மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க போல. அதெல்லாம் இல்லாமல் முதல்ல நேரம் ஈஸ்வரியாக பேக் பண்ணி அனுப்பிடணுங்கிறதான் நம்மளுடைய கருத்து உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு